ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. டேங்கர் லாரியே எடுக்கிறாங்க. அந்த டேங்கர் லாரியில பெட்ரோல் நிரப்பப்படுகிறது. பெட்ரோலுக்கு இடையிலே வெடிகுண்டுகளும் நிரப்பும். அந்த லாரிக்கு முழுக்க சிங்கள இராணுவ டேங்க் மாதிரி மாற்றணும். சிங்கள எழுத்துல எண்களை எழுதப்படும். மில்லர் அவர்கள் அந்த ஆயுதம் தாங்கிய அல்லது பெட்ரோல் நிரப்பிய அந்த லாரியை எடுத்துக்கொண்டு நெருங்குகிறார். டேங்கர் லாரி அங்கே போய் மோதுகிறது. உண்மையை சொல்லுகிறேன், 250 படை வீரர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. 40 பேர் உடல்கள் மட்டும்தான் அடையாளம் காணும். ஒரு தற்கொலைப்படை வீரன் ஒருவன் உருவாகுகிறான் என்றால் அவன் பிறப்பு முதல் அவனுடைய வளர்ப்பிலிருந்து அவன் இறப்பு வரை எல்லாம் ரகசியமாக்கப்படும். அவருடைய எந்த தடயங்களும் எந்த விடயங்களும் வெளியிலே வராது. அப்படித்தான் இயக்கம் உருவாக்கி வைத்தது. ஆனால் கரும்புலிப்படை தலைவர் மில்லர் எப்படி வெளியே வந்தார்? எப்போதுமே ஊடறுப்பு என்கிற ஒரு தன்மை இருக்கிறது புலிகள் இயக்கத்தில். எப்பொழுதுமே புலிகள் நடத்துகிற யுத்தங்கள் அதிகாலை 2 மணிக்கு தொடங்கும். அப்பொழுதுதான் எதிரிகள் கண்ணகர்ந்தி உறங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டம். 2 மணிக்கு யுத்தத்தை தொடங்கினாங்கன்னு சொன்னால் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கும். தரைப்படையில் நகர்வுகள் போயிட்டு அவர் புலிகள் அமைப்பில் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னும் தற்கொலைப்படை பிரிவில் இருக்கிறாருன்னு தெரியாது. அம்மாவோட சகசமாக போய் உட்காந்து சாப்பிட்டு இயல்பா தம்பிகளோட விளாண்டுட்டு தங்கச்சிகளோட விளாண்டுட்டு அம்மாவோட விளாண்டுட்டு இன்னும் ஒரு வாரத்திற்குள் நான் மாண்டு போவேன், நான் இனிமேல் உயிர் பிழைக்க மாட்டேன், உன்னை பார்ப்பது இதுவே கடைசி முறை என்று தன் மனதிற்குள் அவர் நினைக்கிறார். கேப்டன் மில்லர் பத்தி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கேப்டன் மில்லர் அப்படின்ற திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. என்னவா இருக்கும், யார் அந்த கேப்டன் மில்லர் அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். கேப்டன் மில்லர் அப்படின்ட்டு நிஜமாவே பிரபாகரன் அவர்களுடைய படையில கரும்புள்ளியா ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னும் போது அவருடைய வாழ்வியலை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியாகணும். ஸோ யார் அந்த கேப்டன் மில்லர்? 1966 ஜனவரி 1 யாழ்ப்பாணத்திற்கு பக்கத்தில் பிறந்த மாபெரும் புரட்சியாளன் மில்லர் அவர்கள். கேப்டன் மில்லர் என்று இன்னைக்கு தலைப்பிலேயே போட்டிருக்கிறார்கள் பிரிகேடியர் லெப்டினன்ட் மில்லர் அவர்கள். கரும்புடி படையினுடைய தலைவன், எப்பொழுதும் முப்படைகள் புள்ளிகள் அமைப்பிலே செயலாற்றி கொண்டிருக்கும் தரைப்படை, வான்படை, கப்பல் படை என்று 3 படைகளை வைத்திருந்தாலும் கூட முதன்மை படையாக தற்கொலைப்படை என்பதுதான் உலகத்திற்கு பறைசாற்றிய படை விடுதலை புலிகள் அமைப்பிலே இடம்பெற்றிருந்தது. ஒரு தற்கொலைப்படை வீரன் ஒருவன் உருவாகுகிறான் என்றால் அவன் பிறப்பு முதல் அவனுடைய வளர்ப்பிலிருந்து அவன் இறப்பு வரை எல்லாம் ரகசியமாக்கப்படும். அவருடைய எந்த தடயங்களும் எந்த விடயங்களும் வெளியிலே வராது. அப்படித்தான் இயக்கம் உருவாக்கி வைத்தது. ஆனால் கரும்புலிப்படை தலைவர் மில்லர் எப்படி வெளியே வந்தார்? அவர் ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார். யாழ்ப்பாணத்திற்கு பக்கத்திலே துண்ணாலயா என்கிற ஒரு இடத்தில் அவருடைய தந்தையார் இலங்கை அரசில் ஒரு அரசு பொறுப்பாளராக வேலை செய்து கொண்டு வருகிறார். வள்ளிபுரம் வசந்தன் என்கிறது தான் உண்மையான பெயர். 2 தம்பிகள் 1 தங்கச்சி அவர் கூட பிறந்தவங்க. ஆனால் இவர் படித்த பள்ளி அற்புதமான பள்ளி. இவர் பட்டயப்படிப்பு வரை படிக்கிறார். 18 வயதில் அங்கே இருக்கிற பட்டயப்படிப்புகள் அபூர்வமானவை. இலங்கை மண்ணில் வேறு விதமான படிப்பு முறைகள் தமிழகத்தில் இந்தியாவில் இருப்பதைப் போல அல்ல. அவர்கள் அங்கே 9வகுப்பு படித்து முடித்ததற்கு பிறகு கல்லூரி படிப்பை தொடங்கி விடுவார்கள். அதுதான் அந்த நாட்டினுடைய விதிமுறைகள். அவருடைய தந்தையார் பெயர் பருதித்துறை. அவர் ஒரு வங்கி ஊழியராக வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். சுமாரான குடும்பம், அன்றாடம் காட்சிகள் அல்லாமல் அன்றாடம் நடக்கிற அந்த வருமானத்தில் வைத்து குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்தியவர் அந்த பருதித்துறை என்கிற தன் பண்பாளர் தந்தையார். இவர் ஹாக்லி பள்ளியில் பட்டய படிப்பை மில்லர் அவர்கள் படிக்கிறார்கள். மிகச்சிறந்த மாணவனாக தேர்வு செய்யப்படுகிறார். அவர் படித்தது எல்லாமே அணு ஆயுதங்களை பற்றியான விடயங்களை கற்று தெளிவு பெறுவதற்காக அந்த பட்டய படிப்பை அவர் மேற்கொண்டிருக்கிறார். சிறு வயதிலேயே வில்லுகளை எடுத்து எய்தக்கூடிய அளவிற்கு பயிற்சிகளை பெற்ற மில்லர் அவர்கள். நெல்லையடி பாத்தியமகா வித்யாலயா அந்த பள்ளியில் அவர் படித்த காலகட்டங்களில் முதல் மாணவனாக திகழ்ந்தவர் வள்ளிபுரம் வசந்தன் அவர்கள். அந்த வள்ளிபுரம் வசந்தன் அவர்கள் யாழ்ப்பாண பகுதிகளில் நடமாடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டம். நீங்கள் பார்த்தீர்களேனால் யாழ்ப்பாண நகரம் என்பது கடல்கோள் அளவுகளால் சூழப்பட்டிருக்கிற ஒரு நகரம். ஏன், கடல் கூட உள்ளே வந்து செல்லுகிற காவாய்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது வள்ளிபுரம். யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் 6 கல் தொலைவில்
ஒரு கடல் அலைகளை தாண்டிதான் வள்ளிபுரம் செல்ல வேண்டும். அப்படித்தான் அவருடைய ஊர் கட்டமைப்பு அமைந்திருக்கிறது. அந்த பகுதிகளில் இருந்து அவன் போராடுவதற்காக தன்னுடைய தளத்தை தொடங்குகிறார். புலிகள் அமைப்பில் இணைகிறார். 1980களில் இணைந்த வள்ளிபுரம் வசந்தன் அவர்கள் இயக்கத்தின் பெயரால் மில்லர் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. எனக்கு கூட பெயர் மாத்தினாங்க இயக்கத்தில். இல்லை, இயக்கத்தில் யார் போய் இணைஞ்சாலும் அவங்களுக்கு பெயர் மாற்ற. தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு கரிகாலன் என்ற ஒரு பெயர் உண்டு. பல்வேறு போராளிகளுக்கும் அங்கே பெயர்கள் மாற்றப்படும். எனக்கு உண்மையான பேர் சிவகுமார். முகில் என்பதே இனமானத்துடைய தேசிய தலைவன் இட்ட பெயர். சந்தனக்காட்டிற்கு நான் வருகிற போது எனக்கு இட்ட பெயர் கருப்புசாமி. தலைமறைவு வாழ்க்கை நடத்துகிற தருணங்களில் ஒவ்வொரு ஊருக்கும் நான் ஒவ்வொரு பெயரோடு தெரிவேன். போராளிகள் எப்பொழுதும் தன்னை மறைத்து கொண்டு வாழ்வதே சரியானது என்பதை இயக்கம் தீர்மானித்து வைத்த காரணத்தால் தான் கரும்புலிப்படை தலைவர் வசந்தனுக்கு மில்லர் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அந்த மில்லர் தான் இன்றைக்கு பேரும் புகழையும் அடைந்த ஒரு தருணம். அவன் நடத்திய தாக்குதல், அவன் நடத்திய யுக்திகள், தரைப்படை மார்க்கமாக கரும்புலிப்படையாய் தன்னை இணைத்து கொண்டு அவன் நடாத்திய விடயங்கள், இது எல்லாம் தமிழீழ மண்ணில் இன்றைக்கும் பொக்கிசமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினை நிறுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய சிலை யாழ்ப்பாண மண்ணில் இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. சண்டாளர்கள், அயோக்கியர்கள், சிங்கள காடையர்கள் அந்த சிலை மீது சிங்கள கொடியை பறக்க விட்டிருக்கிற அவலக் கொடுமை இன்னைக்கு அரங்கேற்றமாக இருக்கிறது என்றால் அவன் எந்த தேசத்திற்காக உழைத்தான் மில்லர்? ஆனா புலிகள்ல போய் அவர் சேர்றாரு அப்படின்னாலே அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கணும்ல. புலிகள் மேல ஏதாவது ஒரு விஷயத்தால ஈர்க்கப்பட்டிருப்பாரு, இல்லாட்டி அவங்க செய்த விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இவருக்கு பிடிச்சிருக்கும், இல்லாட்டி இவர் பர்சனலா அதுல பாதிக்கப்பட்டிருப்பாரு. என்ன விஷயம் இந்த மாதிரி வந்து அவர் புலிகள்ல போய் சேர்றதுக்கு தூண்டுச்சு? அதாவது புலிகளுடைய போர் யுக்திகள் பெரும் அங்கே நிறைய அமைப்புகள் தோன்றியது. இபிஎல்ஆர்எஃப், டெலோ போன்ற அமைப்புகள் தோன்றியதற்கு பிறகு புலிகளுடைய அந்த வீரம் செறிந்த அந்த வீரியமிக்க அந்த படை விடுதலையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பள்ளியில் படித்து முடித்ததற்கு பிறகு அவர் இயற்கையாகவே கிராமங்களில் சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவராகவே வளர்ந்து வந்திருக்கார். மக்களுக்கு ஏதாவது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது போராடணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இப்படித்தான் அவருடைய வாழ்விலே அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆனால் அவர் படித்த அந்த வித்யாலயா பள்ளி சிங்கள இராணுவத்தால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அந்த பள்ளியை நிர்மூலமாக்கிவிட்டு இராணுவ கட்டமைப்பிற்காக அங்கே ஒரு தளத்தை உருவாக்குகிறார்கள். அவர்தான், அதுதான் மில்லருக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியது. தான் படித்த பள்ளிக்கூடத்தை, தான் ஓடியாடி விளையாண்ட இந்த புண்ணிய தேசத்தை இன்றைக்கு சிங்கள காடையர்கள் அவர்கள் இடித்து தள்ளிவிட்டு இராணுவ கட்டமைப்பை இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் இந்த இராணுவ கட்டமைப்பை உடைப்பதை தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை என்று மனதிற்குள் நிலைநிறுத்தி கொண்டதால் தான் அவர் விடுதலை புலிகள் அமைப்பிலே இணைந்தார். பல்வேறு பயிற்சிகள், கடல் பயிற்சிகளை எடுத்திருக்கிறார், முப்படை பயிற்சிகளையும் அவர் பெற்றிருக்கிறார். வானூர்திப்படை பயிற்சி பிறகு 1998களில் தான் தொடங்கப்படுகிறது இயக்கத்தில். ஆனால் இவர் 1987களில் அவர் மறைவுக்கு பிறகுதான் வானூர்திப்படை உருவாக்கப்படுகிறது. ஆக அங்கே இருக்கிற தரைப்படையும் சரி, கடல்படையும் சரி, இந்த ரெண்டு படையிலும் அவர் இணைந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை தொடுத்திருக்கிறார்கள். வடமராட்சி களத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கிட்டத்தட்ட 450 சிங்கள படை வீரர்களை விரட்டியடித்த பெரிய தலைவனாக, மதிப்பிற்குரிய தலைவன் மில்லர் அவர்கள் அங்கே விளங்கினார்கள். அதற்கு பிறகுதான் அவர் தற்கொலை படையகத்தில் இணைகிறார். எப்போதுமே தற்கொலை படையில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போகலாம், வரலாம், எங்கே வேணாலும் சுத்தலாம், எப்படி வேணாலும் போயிட்டு எங்கே வேணாலும் வரலாம். அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, உளவு வேலைகள் செய்கிற போது அவர் சில விடயங்களை செய்கிறார் என்றால் அவருக்கு கட்டுப்பாடு போட்டால் அதை செய்ய முடியாது. இதே மில்லர் கொழும்பு வரை சென்றிருக்கிறார் என்பது நிதர்சனம் உண்மையாக இருக்கிறது. கொழும்பு மாநகரையே சுற்றி வளைத்திருக்கிறார், பார்த்திருக்கிறார் எங்கே தாக்குதலை தொடுக்கலாம், எந்த இராணுவ முகாம் இது தொடுக்கலாம், பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் தொடுக்கலாமா. பல்வேறு காலகட்ட ஆய்வுகள் அவர் நடத்திய அந்த 3 கால யுத்தம் என்பது முடிவுக்கு வராத யுத்தமாகத்தான் கடைசி வரை இருந்தது. அந்த கரும்புலிப்படை தலைவன் மில்லர் அவர்கள் வடமராட்சிக்கு பக்கத்தில் தன்னுடைய ஆயுத பயிற்சிகள் எல்லாம் முடித்ததற்கு பிறகு அங்கே படை வீரர்களோடு, எப்போதுமே இயக்கத்தில் ஒரு விஷய விடயம் உண்டு, அது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு குழுவாக 52 இருப்பாங்க. 52 இருக்கிறாங்கன்னு சொன்னால் தினந்தோறும் ஒருத்தர் சமைக்க முடியாது, தினந்தோறும் ஒவ்வொருத்தரும் சமைக்கணும், இயக்க கட்டுப்பாடு. ஆனால் புலிகள் எத்தனையோ நாள் மாத்திரைகளை போட்டுவிட்டு பசியாற்றி விட்டு களத்திலே போய் போராடி வெற்றி பெற்றதாகத்தான் வரலாறு சித்தரித்திருக்கிறது. நாம் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். மில்லரும் அந்த வகையை சார்ந்தவர் தான். உணவு பஞ்சம் ஏற்படுகிற போதெல்லாம் உயிரை தன் கைவையப்படுத்தி அவன் களத்திலே நின்று போராடி வெற்றி பெற்றிருக்கிறான். ஒரு நாள் அவருடைய தாயாரை பார்க்க போகிறார். அவர் புலிகளில் அமைப்பில் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னும் தற்கொலைப்படை பிரிவில் இருக்கிறாருன்னு தெரியாது. அம்மாவோட சகசமாக போய் உட்காந்து சாப்பிட்டு இயல்பாக
தம்பிகளோட விளாண்டுட்டு, தங்கச்சிகளோடு விளாண்டுட்டு, அம்மாவோடய விளாண்டுட்டு இன்னும் ஒரு வாரத்திற்குள் நான் மாண்டு போவேன், நான் இனிமேல் உயிர் பிழைக்க மாட்டேன், உன்னை பார்ப்பது இதுவே கடைசி முறை என்று தன் மனதிற்குள் அவர் நினைத்து கொண்டார். ஓ, வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை, அம்மா கிட்ட இதை சொல்லலை, யாருக்கும் தெரியாது. அவர் அந்த யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்னால் தலைவரிடத்திலே அனுமதி பெற்றுவிட்டு குடும்பத்தை போய் சந்தித்து விட்டு வா என்று தலைவர் கட்டளையிடுகிறார். அந்த கட்டளைக்கு இணங்கி போய் குடும்பத்தை பார்த்து வருகிறார். கடைசியாக ஒரு முறை தாயை பார்த்து அழகு முத்தமிட்டு ஆறாவரித்த ஆறாரோ பாடிய அந்த வாய்க்கு ஒரு முறை இறுதியாக முத்தமிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு கிளம்புகிற போது சிரித்த முகத்தோடு கிளம்புகிறான். யாருக்காவது உலகத்தில் எந்த படைவீரனுக்காவது நான் சாகப்போகிறேன் என்றால் சிரிப்பானா? அவன் அந்த சிரிப்பை தனக்குள் அடக்கி கொண்டு போயிட்டு வாரேன் என்று சொல்லி புறப்படுகிறார் மில்லர் அவர்கள். வரலாற்றில் இன்றைக்கு மில்லருடைய வரலாறு யாழ்ப்பாண தீபகற்ப பூமியில் ஒரு எழுத்து ஓலையாக மட்டுமல்ல, கல்சுவடுகளாக கால்பதித்திருக்கிறது. மில்லர் நடத்திய யுத்தம் அப்போ அவ்வாறு. 1984களில் மில்லர் அவர்கள் மிக தீவிரமாக ஆயுத பயிற்சி எடுத்ததற்கு பிறகுதான், நாம் படித்த அந்த வித்யாலயா பள்ளியை தகர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அவன் யுத்தக்களத்திலே சந்தித்த அனைத்து நிகழ்வுகளையும் தனதாக்கி கொண்டு படை வீரர்களை தயார்படுத்த சொல்கிறார். எப்போதுமே ஊடறுப்பு என்கிற ஒரு தன்மை இருக்கிறது புலிகள் இயக்கத்தில். முதலில் தரைப்படை செல்லும், அவர்கள் கையிலே ஆயுதமேந்தி நகருவார்கள். எப்பொழுதுமே புலிகள் நடத்துகிற யுத்தங்கள் அதிகாலை 2 மணிக்கு தொடங்கும். அப்பொழுதுதான் எதிரிகள் கண்ணகர்ந்தி உறங்கி கொண்டிருக்கிற காலகட்டம். 2 மணிக்கு யுத்தத்தை தொடங்கினாங்கன்னு சொன்னால் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கும், தரைப்படையில் நகர்வுகள் போயிட்டு இருக்கும். எதிரியினுடைய படை எங்கே இருக்கிறதோ அதை நோக்கியான சரியான வரைபடம் விட்டு அந்த வரைபடத்தை தலைவனிடத்திலே காட்டி இந்த வழி தாக்குதல் தான் இதுக்கு சரியான யுக்தியாக இருக்கும் என்று மேல் அதிகாரிகள், புலிகளுடைய மேல் அதிகாரிகள் கட்டளையிடுவார்கள். மேசர் விசு, கமல் போன்ற அற்புத அந்த லெப்டினல்கள். இதில் கமலை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர்தான் வரைபட இயக்குனராக அங்கே வேலை செய்தவர். அவர்தான் துல்லியமாக அந்த பள்ளி வளாகத்தை எப்படி தாக்க வேண்டும், தகர்க்க வேண்டும் என்பதிலே முனைப்போடு செயல்பட்டு அந்த வரைபடத்தை வரைந்து தலைவனிடத்திலே காட்டிவிட்டு நாங்கள் தரைவழி மார்க்கமாக போகிறோம் என்று சொன்னதற்கு பிறகு ஒரு டேங்கர் லாரியை எடுக்கிறாங்க. அந்த டேங்கர் லாரியில் பெட்ரோல் நிரப்பப்படுகிறது. பெட்ரோலுக்கு இடையிலே வெடிகுண்டுகளும் நிரப்பப்படுகிறது. அந்த லாரிக்கு முழுக்க சிங்கள இராணுவ டேங்க் மாதிரி மாற்றிடுறாங்க. சிங்கள எழுத்துல எண்கள் எழுதப்படுகிறது. ஆமா, அது பார்த்தாவே சிங்கள வண்டின்னு தோணும். எதிரிக்கு கூட ஓ நம்ம வண்டி வருதுப்பான்னு சொல்லி விட்டுருக்கிற அளவுக்கு தான் அந்த வண்டியை அவர்கள் தயார் செய்தார்கள். மில்லர் வந்து சிறு வயதில் அவர்கள் தந்தையார் வைத்திருந்த காரை அவரே தானாக எடுத்து ஓட்டி 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 கற்றுக்கொண்டவர். அந்த அடிப்படையில் இந்த டேங்கர் லாரியையும் இயக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைத்தவராக மில்லர் விளங்கினார். அப்பொழுது அந்த டேங்கர் லாரியை கடத்திட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த பாதையில் SH-94 என்கிற அந்த சாலை வழியாக போகிறபோது கமல் படை தரைப்படையோடு இணைந்து போகிறபோது விசு இடுகிற கட்டளைக்கு கட்டுப்பட்டு மிகப்பெரிய தாக்குதல்களை அவர்கள் அந்த எதிரி முகாம் மீது தாக்கி கொண்டே நகர்கிறார்கள். எதிரிகள் 450 பேர் இருக்கிறார்கள் அந்த பள்ளி வளாகத்திற்குள். ஆயுதங்கள் குமிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க புலிகளில்? புலிகளில் மொத்தமே 52 பேர் தான். 52 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யாரும் இதில் உயிர்காயம் அடைந்து விடக்கூடாது, உயிரை துறந்து விடக்கூடாது, எச்சரிக்கையாக இதிலே பணியாற்ற வேண்டும் என்று கமல் அவர்கள் உத்தரவிட்டதற்கு பிறகுதான் மில்லர் அவர்கள் அந்த ஆயுதம் தாங்கிய அல்லது பெட்ரோல் நிரப்பிய அந்த லாரியை எடுத்துக்கொண்டு நெருங்குகிறார். இன்னொரு 200 மீட்டர் தொலைவில் அந்த வண்டி போய் சேரணும். இப்போ இந்த தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் அந்த டேங்கர் லாரி, நம்ம லாரி வருது, நமக்கு தேவையான ஆயுதங்கள் இந்த யுத்தத்துக்கு தேவைப்படுகிறது, ஆகையால் இந்த லாரியிலே பெட்ரோல் வருகிறது, போதுமான அளவிற்கு இங்கே ஆயுதங்கள் இல்லை, ஆகையால் 250 பேருக்கான ஆயுதங்களை இந்த வண்டி எடுத்து வரும் அல்லது பெட்ரோலை நிரப்பி வரும், நாம் எதை வேண்டுமானாலும் செய்து சமாளித்து கொள்ளலாம் என்று அவர்கள் கருதிய காரணத்தால் தான் மில்லருடைய அந்த வாகனம் உள்ளே ஆயுத கிடங்கு வழியாக நுழைகிறது. உள்ளே நுழைந்து அடித்து நொறுக்கப்படுகிறது, தீப்பிழம்பு ஆகிறது. மில்லர் கடைசியாக கமலிடம் பார்த்து சொல்லுகிறார், நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். கமல் சொல்லுகிறார், பத்திரமாக திரும்பி வந்துவிடு. எப்படி திரும்ப முடியும்? ஆனால் கமலுக்கு ஒரு நம்பிக்கை, எந்த விதத்திலும்
நம்முடைய தலைவன் மில்லரை காவு விட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார். தலைவனிட்ட கட்டளை கமலுக்கு ஓரளவிற்கு தெரியும். என்னன்னா அதில் வெடிபொருட்கள் நிரப்பியிருப்பதாக கமல் நம்பவில்லை. பெட்ரோலியம் நிரப்பியிருக்கிறது, அந்த வண்டியை பெட்ரோலோடு போய் மோதுனா பின்னாடி இருக்கிற அதுக்கான அந்த உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. நம்ம சொல்கிறோம்ல நாட்டில், இங்கே சொல்கிறான்ல நாட்டு வெடி குண்டு வீசினார்கள், பெட்ரோல் குண்டு வீசினார்கள் என்று சொல்கிறார். இந்த பெட்ரோல் குண்டு அளவிற்கு தான் அந்த டேங்கர் லாரி அவர்கள் பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே இருக்கிற ஆயுதங்களோடு, நெருப்பு சுவாலைகளோடு பொருத்தி இருக்கிற அந்த தன்மைகள் கமலுக்கும் தெரியாது, விசுவுக்கும் தெரியாது. ஆகையால் மில்லருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், மில்லர் தான் அதை செய்திருக்கார். ஆமாம், அதை தான் அவர் தான் செய்தார், மதிநுட்பவியலாளர். அதுக்காகத்தான் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் திரும்பி பார்த்துட்டு கையை காட்டுறாரு, போயிட்டு வருகிறேன்னு சொல்கிறார். ஆனால் கமல் என்ன சொன்னார், பத்திரமாக திரும்பி வாருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் மில்லருக்கு உண்மையிலேயே உள்ளே இருக்கிற உபகரணங்கள் பெட்ரோலிய அந்த பொருள்களோடு அந்த ஒயர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால் மில்லரின் மேல் உயிரோடு வரமாட்டார். இதுவே கடைசி கைகாட்டுதல். ஆகையால் அவருக்கு இறுதியாக ஒரு கைகாட்டுதலை நாம் காட்டிவிடலாம் என்று கருதி இருப்பார். அவர் அப்படி நினைக்கவில்லை. மில்லர் தப்பித்து ஓடி, மோதிவிட்டு தப்பித்து ஓடி வருவார் என்று தான் அவர் எதிர்பார்த்தார். ஆனால் டேங்கர் லாரி அங்கே போய் மோதுகிறது. உண்மையை சொல்லுகிறேன், 250 படை வீரர்கள் எங்கு போனார்கள் என்றே தெரியவில்லை. 40 பேர் உடல்கள் மட்டும்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மீதம் 210 பேருடைய உடல்கள் கரிகரியாக, கூறு கூறாக, சாம்பலில், அந்த நெருப்பில் வெந்து சாம்பலானது. ஆமாம், இந்த யுத்தத்தை 1987 ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவர் இந்த நிகழ்வை நடத்தி ஏறியிருக்கிறார். அதிகாலை 3:43 இந்த சம்பவம் அரங்கேற்றமாகியது. அதுதான் இன்றைக்கும் கரும்பு ஜூலை வாரமாக கொண்டாடப்படுகிறது. மில்லருடைய நினைவு நாளைத்தான் கரும்புலிப்படை நினைவகம் நினைவு நாள் என்று ஆண்டுதோறும் புலிகள் கொண்டாடி வந்திருக்கிறார்கள். தேசிய தலைவர் அதிர்ச்சி அடைந்தார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. இதிலே இந்த டேங்கர் லாரி மோதியதற்கு பிறகு, விடுத்து சிதறியதற்கு பிறகு பிரிகேடியரையாக பின்னாடி நின்று உத்தரவிட்ட கமலும் பழி வாங்கப்படுகிறார், வீரச்சாவை அடைகிறார். அதில் நின்ற போராளிகளில் 7 பேர் மாண்டு போகிறார்கள். ஆனால் அவர்கள் 250 பேர் துண்டு துண்டாக வீசப்படுகிறது. ஆக கரும்புலி படை தலைவன் மில்லர் நடத்திய இந்த தாக்குதல் மரபு வழி யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இது தமிழர்களுடைய போர் முறை. இந்த தாக்குதல் சாதாரண தாக்குதல் அல்ல. நான் ஆரம்ப நிலையில் சொன்னேன் பாருங்கள், தற்கொலைப்படை என்பது ஒரு கொரிலா யுத்தத்தை வகையை சார்ந்தது என்று சொன்னேன். தமிழர்களுடைய பார்வையில் இது தற்காப்பு மிகப்பெரிய ஆயுத தாக்குதல். அதைத்தான் மில்லர் அவர்கள் அந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டினார். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் மில்லருடைய கல்லறை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது, போய் பாருங்கள். அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறேன், யாரும் எழுப்பி விடாதீர்கள். களத்தில் நின்று போராடிய மாவீரன் தன்னைத்தானே தீக்கிரையாக்கிவிட்டு எதிரிகளை சின்னாபின்னமாக்கிய அந்த அற்புத தலைவன் கல்லறையில் அவன் உறங்குவதை யாரும் எழுப்பிவிடக்கூடாது, ஆகையால் சத்தம் போடாதீர்கள். இந்த வாசகம் எங்கேயாவது தமிழகத்தில் அல்ல, தமிழகத்தில் திராவிட இயக்கங்கள் நடத்திய போராட்டத்தில் தன்னைத்தானே தீக்குளித்து மாண்டு போன மகத்தான வீரர்கள் இருக்கிறார்கள், எங்காவது அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதா? உலக அரங்கில், உலக வல்லாதிக்க நாடுகள் எத்தனையோ போர் முறையில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது, எந்த ஒரு போர் வீரனுடைய கல்லறையிலாவது இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறதா? வீரப்பனார் கல்லறைக்கு பக்கத்திலே வீரம் விதைக்கப்பட்டுள்ளது என்று தமிழர்களுடைய மரபு வழிமுறையை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மில்லருடைய கல்லறைக்கு பக்கத்தில் இவ்வாறான வாசகங்கள் தான் இன்றைக்கும் அங்கே இருக்கிற மக்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, உயிர்ப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உணர்ச்சியோடும் வாழ்கிறார்கள். கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி மில்லருடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு 2-3 வருஷம் தான் அவர் வந்து புலிகள் படையில இருந்திருக்காரு, ஆனா அவர் ஆற்றிய பங்கு மிக அதிகம். அப்படின்ற பட்சத்துல வந்த கொஞ்ச நாள்லயே ஒரு 19 வயசுல வந்திருக்காருன்னு சொன்னீங்க. புலிகள் படை 19 வயசுல புலிகள் படைக்கு வராரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளேயே அவருக்கு வந்து கரும்புலி படையினுடைய தலைவர் பதவியை பிரபாகரன் ஏன் கொடுக்கிறாரு? அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல, வடமராட்சி யுத்த களத்தில் அவர் நடத்திய யுத்தம், எதிரிகள் வீழ்ந்து போகிற அளவிற்கான யுத்தம், தன்முனைப்போடு முன்னேறிய அந்த யுக்தி. நீங்கள் நான் சொன்னதை போல மில்லர் வந்து போர் முறையை கையாண்டவர் மட்டுமல்ல, போர் யுக்தியை கையாண்டவர், அணுகுமுறைகளை கையாண்டவர், பல்வேறு வரலாறுகளை தனதாக்கி கொண்டு இந்த யுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதிலே மிகச்சிறந்த வல்லுநராக செயல்பட்ட காரணத்தால் தான் தலைவனால் உடனடியாக, கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, உடனடியாக பதவி உயர்வை அவர் அடைந்தார். அவர் தற்கொலை எப்படியும் செய்து கொள்வார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அப்புறம் இதுக்கு தற்கொலைப்படையகம். தற்கொலைப்படையகத்தில் ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் அவங்க உயிரோடு வாழ முடியாது, அவர்களுடைய வாழ்வில் ரகசியமாக்கப்படும். ஆகையால் தான் தலைவர் தற்கொலைப்படையிலே மில்லரை எப்போதுமே தலைவர் வந்து சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக ஒரு போர் மரவன் எந்த சூழலில் நம் இயக்கத்தில் பணியாற்றுகிறான் என்பதை துல்லியமாக கணக்கில் எடுத்துக்கொள்வார்.
நீங்கள் அங்கே இருக்கணும் வரலாறையும் அப்படித்தான் பார்த்தீங்க பார்க்கணும். 24 வயதில் வெறும் 43 கிலோ எடையுள்ள தன் உடம்பில் கிட்டத்தட்ட 17 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெறிமருந்தோடு போய் ஒரு கப்பலை கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் நீந்தி போய் கப்பலை தகர்த்திருந்த பெருமை விடுதலை புலிகளுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகையால் சிறிய வயதிலேயே குறுகிய வயதிலேயே தன்னை ஆட்படுத்தி கொண்டு மிகப்பெரிய சம்பவங்களை நடத்தி காட்டியவர்கள் உலக அரங்கில் புலிகள் மட்டுமே என்பதை நான் பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்கு வருவோம். இப்போ திரைப்படத்தினுடைய டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீசரில் முதல்ல வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வரும், வாண்டட் அப்படின்ட்டு. அதில் தனுஷ் வந்து மூன்று பருவத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஃபோட்டோ இருக்கும், புகைப்படம் இருக்கும். அதுக்கு கீழே கேப்டன் மில்லர் ஈசன், அதா ஆல்சோ நோன் அஸ் ஈசன் அனல் ஈசன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப்டன் மில்லருக்கு வேறு ஏதாவது பெயர்கள் இருக்கா? இல்லை, வள்ளிபுரம் வசந்தனுக்கு இல்லை. வள்ளிபுரம் வசந்துங்கிறது உண்மையான பெயர். அதற்கப்புறம் மில்லர் என்று இயக்கம் பெயர் சூட்டுகிறது. கடைசி காலகட்டத்தில் அவன் தற்கொலை படை வீரன் என்கிற ஒரு செய்திதான் எல்லோருக்கும் தெரியுமே ஒழிய, அதான் நான் முதவே சொன்னேன். இந்த தற்கொலை படையில் பணியாற்றக்கூடியவர்களுடைய அனைத்து செய்திகளும் அனைத்து வாழ்வியல்களும் மர்மமாக்கப்படும். ஆனால் மில்லருடைய வரலாறு இந்த லெவலுக்கு அது வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தாக்குதலில் தப்பித்து வந்த விடுதலை புலிகள் இருக்கிறார்களே, கமல் போன்ற முன்னணி வீரர்கள் அதில் பலிகொண்டதற்கு பிறகு தப்பித்து வந்த அந்த புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் சொன்ன விடயங்கள், தலைவரிடத்திலே பகிர்ந்து கொண்ட விடயங்கள், எவ்வாறெல்லாம் இந்த யுத்தம் நடந்தது நடந்தேறியது என்பதை சொல்லுவதற்கும் அதே படை வீரர்கள் மற்றவர்களிடம் சொல்லிய காரணத்தாலும், அது மட்டுமல்ல மில்லருடைய கல்லறையில் அவர் பிறந்த தேதி இறந்த தேதி பொறிக்கப்பட்டிருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள் வந்து அதற்கு பிறகு வீட்டில் போய் அவருடைய வீடு என்ன, குடும்ப பின்னணி என்ன என்றெல்லாம் ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் இன்னொன்று சொல்லவா, இந்த இராணுவ கிடங்கு போய் தகர்த்தார்ல அந்த பெட்ரோலிய வண்டியில், உலகளாவிய இராணுவ சட்டம் அதற்கு பிறகு மாற்றி அமைக்கப்படுகிறது. எழுதி வச்சுக்கோங்க, உலகளாவிய இராணுவ சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இனிமேல் 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் எரிபொருள் நிரப்புகிற வண்டியை நிறுத்தப்பட வேண்டும், இராணுவ முகாமுக்குள் அது போன்ற வண்டிகளை அனுமதிக்கக்கூடாது என்று உலகளாவிய இராணுவ சட்டத்தை மாற்றுகிற அளவிற்கு மில்லர் தான் நடத்திய தாக்குதல் இருக்கிறது என்றால் இது சாதாரணமானதல்ல. ஆகையால் உலகளாவிய சட்டத்தையே மாற்றியமைத்த மாபெரும் தலைவன் கேப்டன் மில்லர், அவருடைய வாழ்வியலை சிதைக்க வேண்டாம், சித்தரிக்க வேண்டாம், உண்மையை பகிருங்கள். அதுதான் நான் சொல்றது. திரைப்படம் வந்த பிறகுதான் நமக்கு வந்து திரைப்படத்துல கேப்டன் மில்லரை என்ன மாதிரி காட்டியிருக்காங்க, சிதைக்கிற அளவுக்கு ஏதாவது காட்டியிருக்காங்களா, இல்ல நல்லபடியா மக்களுக்கு உதவுற வகையில காட்டியிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.